अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यास तीर्थ गुरुर् भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கங்கேசரி ஆச்சாரிய ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது உங்கள் சுய ஜாதங்கள் எக்ஸாக்டாக செக் பண்ணலாம். இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை கால் பண்ணலாம். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். ரொம்ப முக்கியமான கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு வந்து இந்த கோச்சார பலன்கள் நடக்கவே மாட்டேங்குது சார். நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஒரு ஒரு வருஷமே நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ஒரு மாதமும் சொல்கிறீங்க ஆனால் நடக்க மாட்டேங்குதுங்கிறது பல பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுறீங்க. எங்ககிட்ட மட்டும் கிடையாது, பல அஸ்ட்ராலஜர் பேசுகிறதும் வந்து கீழே கமெண்ட்ஸில் எழுதுறீங்க, குமுறுறீங்க. நிறைய பேர் அங்சைட்டி ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து நிறைய மெசேஜில் அனுப்புகிறீங்க. இது வந்து ஜோசியமே தப்புங்கிற ஒரு ஐடியாலஜி வந்துடுவீங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது தான் ஈவன் சந்திராஷ்டமே அப்போ தான் வேலை செய்யணும்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவகத்துடைய இந்த உபநக்ஷத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் சந்திராஷ்டமம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சிங்கன்னா, பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன், அதில் இருக்கக்கூடிய பிழைகளை வந்து சரி செய்து விட்டு அதற்கான பலன்களையும் நான் சொல்லுவேன். எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷனுக்கு நான் செப்பரேட்டாக அமௌண்ட்டை வாங்கிறது கிடையாது. அதுக்கே நான் எங்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் பார்க்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய பலன்களே பார்த்தீங்கன்னா, அந்த பர்த் டைம் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னுடைய ஜாதக பலன்களே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது, நமக்கு எந்த மாதிரி இருக்க போகிறது, இந்த உலகத்திற்கு எப்படி இருக்க போகிறது, அரசியலுக்கு எப்படி இருக்க போகிறது, கலை இலக்கியம் சார்ந்த நபர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, மெயினாக பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது, மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்க போகிறதுங்கிற ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அதாவது புத்தாண்டிற்கான பலன்களை டிசைட் பண்ணணும்னு சொல்லலாம். அதில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி கன்னி லக்னமாக அமைஞ்சிருக்கு. இந்த புத்தாண்டு பலன்கள் பார்க்கும்பொழுது இந்த முதல் வாரத்துலேயே வந்து நிறையா இயற்கை சீற்றங்கள், மலை வெள்ளங்கள், பூகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இயற்கையாகவே இருக்க போகிறதுங்கிறது ஒரு டெலிகாஸ்ட் கொடுத்துட்டுருக்கு. ஏன்னா சந்திரன் ராகுடைய சேர்க்கை வந்து பொதுவாகவே மேஷத்தில் ஏற்படும் பொழுது மேஷங்கிறது ஒரு செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அதிபதி செவ்வாய் பேசிக்கலாம். அதனால் நிறைய விஷயங்களில் வந்து ஒரு சூட்டுக்காயங்கள், தீக்காயங்கள், ஒரு கனரகம் சார்ந்த விபத்துகள், ஒரு நெகட்டிவான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஸ்தானம் பார்க்கும்பொழுது மூணு முக்கியமான பெயர்ச்சிகள் ஏற்படப்படுது. அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி ஜனவரி மாதம் 18ஆம் தேதி 2023ஆம் தேதி மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு சனி பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ மேஷத்துலேருந்து பார்க்கும் பொழுது கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடம் வரும். ஸோ 11ஆம் இடத்தில் லாபஸ்தானமாகிய சனி பகவான் உட்கார்றது, அவருடைய வீட்டிலே உட்கார்றது, இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுவார்னா, மூணு நட்சத்திரங்களில் பாஸ் ஆவார். முதல் விஷயம் அவிட்டம், ரெண்டாவது சதயம், மூணாவது புரட்டாதி. ஸோ அவிட்டம்னா செவ்வாய் ராகு குரு, சனி செவ்வாய், சனி ராகு, சனி குரு, இந்த மாதிரி டிரான்சிட்டுக்கான பலன்கள் தான் அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமே நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு கிளாரிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போல்லாம் கும்பத்துக்கு சனி டிரான்சிட் ஆகுதோ, சனிங்கிறது பொதுவாகவே கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்மகாரகன்னா வேலை தொழில் அந்தஸ்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விடுவார், நல்ல ஒரு வியாபார விருத்தி கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும். யாருக்கெல்லாம் பம்பர் ஜாக்பாட் அடிக்க போகிறது இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு முக்கியமான ராசிகள், மூணு முக்கியமான லக்னங்களுக்கு அமோகமான ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். முதல் விஷயம் மிதுனம், ரெண்டாவது துலாம், மூணாவது கும்பம். அதே மாதிரி கோச்சார பலன்கள் ஆக்சுவலாக நடக்கிறதே பார்த்திங்கன்னா, இந்த மூணு ராசிகளுக்கும் மூணு லக்னங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள். கும்ப ராசியை குறிக்கக்கூடிய இடம் வந்து கேரளா. ஸோ கேரளாவில் வந்து பலவிதமான நெகட்டிவான சம்பவங்கள் நடக்கப்படும். இரும்பு சம்பந்தப்பட்ட சுரங்கங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான நெகட்டிவான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, முக்கியமான இடங்கள் இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, கேரளா முக்கியமாக வந்து நிறையா வாஷ் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா மலை வெள்ளங்கள், பூகம்பங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. மெயினாக வந்து குருவாயூர் கோவிலுக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கும் எந்தளவுக்கு செக்யூரிட்டி போடுறாங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, திருவேண்டரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது, கவனம் தேவை. அதே மாதிரி கர்நாடகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கர்நாடகாவில் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். கர்நாடகா மட்டும் கிடையாது, இப்போ தமிழ்நாட்டில் மேஷராசியை குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, திருச்செந்தூர். ஏன்னா குரு ராகு சேர்க்கை அப்படின்னாவே திருச்செந்தூரை கனெக்ட் பண்ணோம்.
ஸோ அங்கே வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்லையும் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. வெள்ளூர் பிராந்தங்கள்லையும், வெள்ளூர் பகுதிகள்லையும் இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்கிறதுக்கான அம்சங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கணும். சரி, இதெல்லாம் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு பதங்கள். சரி, மூணு முக்கியமான பயிற்சிகள் நடந்துட்டுருக்கிறது. ஏன்னா ராகு கேத்துவோடைய பயிற்சி மேஷ ராசியிலிருந்து மீனத்துக்கு ராகு எப்போ போகிறார் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் தான் போகிறார். அதனால் இந்த ஆண்டில் முழுக்க முழுக்க டாமினேட்டிங் ஃபேக்டர் என்ன ரெண்டு கிரகங்கள் பண்ண போகிறதுன்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் சனி, ரெண்டாவது குரு. ஸோ இந்த இரண்டு கிரகங்களை வைத்து தான் வந்து இந்த வருடத்தையோடைய ஆக்சுவலான பலன்கள் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். நான் சொல்கிறது இவ்வளோ நெகட்டிவான பலன்கள் இருந்தாலுமே அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், தெய்வ அனுகிரகம் நடக்கிறதுனால எதை வேணால் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கலாம். மே 21ஆம் தேதியிலேருந்து ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளே பல ஸ்போர்ட்ஸ்மென்க்கு வந்து அவார்டு கிடைக்கும். அதே மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, தீயணைப்பு துறைகள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பிட்வீன் மே, ஜூன் அண்ட் ஜூலை கண்டிப்பாக அரசியல் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மை, அரசியலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. முக்கியமான ஒரு அரசியல் தலைவர், முக்கியமான ஒரு பெண் பிரபலர் இவங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை பாதிப்பும் ஒரு நெகட்டிவாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. கொஞ்சம் அவங்கவுங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். பொதுவான விஷயங்கள் இது, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இப்போது எந்தெந்த நாட்டில் பிரச்சனையாக போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக இங்கிலாண்டில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஃப்ரான்ஸில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி சிசிலி அந்த மாதிரி இடங்கள்லையும் ப்ராப்ளம் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. பாலஸ்தீன், லெபனான், ஜப்பான் இந்த மாதிரி இடங்களில் அதிகமான பூகங்கம்மங்கள் வரக்கூடிய அம்சங்கள், இன்ஃபேக்ட் சுனாமி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் கூட இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெர்மனி இஸ் ஆல்சோ ஹேவ் கோயிங் டு ஹாவ் அ ஹியூஜ் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரக்கூடிய நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆண்டு கண்டிப்பாக ரிசேஷன் வரக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா குரு ராகுவுடைய சஞ்சாரம் எப்போல்லாம் மேஷத்துக்கு ஏற்படுறதோ அங்கெல்லாம் வந்து காலச புருஷ தத்துவத்தின்படி லக்னத்துக்கே பாதிப்புகள் வரும்பொழுது டூப்ளிகேஷன் சொல்லுவோம். யாரெல்லாம் வந்து நாத்திகர்களாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கை ஓங்கும், அவங்கெல்லாம் பயங்கரமாக நாங்கள் சொல்கிறதான் கரெக்டுங்கிற மாதிரி, அதுவுமே டூப்ளிகேட்டு எதுவுமே நம்ப முடியாமல் ஒரு போலித்தன்மை இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க. ஆனால் உண்மைகள் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தோல் உரிச்சு காட்டப்படும். அந்தளவுக்கு வந்து சில விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே பார்க்கும்பொழுது இப்போது மேஷத்திலிருந்து மீனம் வரை இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராசிக்குமான நியூ இயர் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள், இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, நீங்கள் என்னெல்லாம் திங்க் பண்ணியிருக்கீங்களோ, என்னெல்லாம் பிளான் பண்ணிங்களோ, துலாம் ராசியிலேயே கேத்து பகவான் வேறு உட்காந்துருக்காரா, நம்ம எதிர்பார்க்குறதோட எதிர்பார்க்காத நிறைய நடந்துருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் ராசி உங்கள் லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுது. ஊர்வ புண்ணியஸ்தானம்னா உண்மையாகவே உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலும் வந்து சேரும், பித்ராஜ சொத்துக்கள் வந்து சேரும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், காதல் கல்யாணம் நடக்கும், கஷ்டப்பட்டுருக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யூகமான காலகட்டங்கள். அதே மாதிரி கடைநிலை ஊழியன்னு சொல்லுவோம், கடைநிலை ஊழியன் கஷ்டப்படக்கூடிய அதாவது டெய்லி வேஜஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், தையல் கலைஞர்கள், ஆடல் பாடல் ஆசிரியர்கள், கலை உலகம் சார்ந்த நபர்கள், மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள், அதே மாதிரி யாரெல்லாம் தள்ளு வண்டி வச்சு ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், உணவு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்யாணம், எதிர்பார்க்கக்கூடிய வரன், எதிர்பார்க்கக்கூடிய பொண்ணு, எதிர்பார்க்கக்கூடிய பையன் கண்டிப்பாக வருவான். இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 200% உண்டு. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம், 1, 3, 7, 11 சொல்கிறது காம திரிகோணம்னு சொல்லுவோம். அதில் என்ன லைஃபுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா கஷ்டமே படாமல் ஒரு இடத்துல உட்காந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படப்படுது. ஸோ துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே கல்யாண லைஃப்ங்கிறது இனிக்கும்னு சொல்லலாம். திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டு நடக்கும். 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய அம்சங்கள், முதல் கல்யாணம் டிவோர்ஸ் ஆகிடுத்து ஒரு நல்ல ஒரு வரன் பார்த்துட்டுருக்கேன்னா உண்மையாகவே 2ஆம் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி குழந்தை பிராப்தத்துக்கு ரொம்ப நாளாக பிரயத்னம் பண்ணிருக்கேன்னு சொன்னிங்கன்னா உண்மையாகவே 2ஆம் குழந்தை முதல் குழந்தையும் பிராப்தம் ஆகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படப்படுது. கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில் அமையப்பெறக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் 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 மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு முற்றிலும் மாறப்படுது. ராகு கேது பயிற்சியும் கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. 6, 12 கூடிய பாவங்களில் ராகு கேது வருவது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா 3, 6, 11 கூடிய பாவங்கள் வரும்போது
ஒரு எதிரியை வெல்லக்கூடிய சக்தி பிறக்கும். யாராக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம், பலவிதமான நன்மைகள் இருக்கும், நண்பர்கள் வட்டம் அதிகரிக்கும், நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப்படுது. மெயினாக சொன்னால் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் லைஃப் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் கஷ்டமாக இருந்திருக்கும், கசக்கின்னு இருக்கும், போதும் போடா அப்படிங்கிற மாதிரி நிர்பந்திருக்கும். இனிமேல் லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பிராப்தம் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. அதே மாதிரி திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், மனசு சந்தோஷம் திருப்தி அடையக்கூடிய பாக்கியங்கள் உண்மையாகவே உண்டு. ஸோ 100%க்கு 100% வந்து சந்தோஷம். பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது 60% இருக்குது. தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் வழிபாடு, அதுவும் ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னு சொல்லும் பொழுது, திருச்சியிலிருந்து கரூர் போகக்கூடிய அந்த ரோட்டில் மகாதானபுரத்துக்கு பக்கத்தில் சிந்தலவாடின்னு ஒரு குட்டி கிராமம் இருக்கிறது. அங்கே 850 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரதிஷ்ட செய்யப்பட்ட யோக நரசிம்மருடைய ஆலயம் உண்டு. அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்கே போய் வந்து அபிஷேகத்துக்கு பணம் கொடுத்து உங்கள் பேரும் ரொம்பலாம் கிடையாது, 100 ரூபா 150 ரூபா தான் அபிஷேகமே. உங்களால் ஆனதுன்னா நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். ஒரு தடவை போயிட்டு வாங்க. நீங்கள் மனசில் என்னெல்லாம் சங்கல்பங்கள் இருக்கும், வீடு கட்டணும், குழந்தை பிராணம், ஃபேமிலிக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு 100% அது சாதகமான பலன்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கேரண்டிட், தைரியம் மாற்றலாம். ஸோ எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இந்த ஆண்டு எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு சுபிக்ஷமான பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துள்ளேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.